ஒரு சண்டே ரேண்டம் வ்ளாக். நான் வந்து வெளியிலாம் போய் சுத்திட்டு வந்தாச்சு. இப்ப வந்து நம்ம பஜ்ஜி செய்ய போறோம். எங்கெல்லாம் போனோம் அப்படிங்கறதெல்லாம் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாம். ஒரு பஜ்ஜி சுட்டு செய்ய பஜ்ஜி சுடுறோம். பஜ்ஜி சாப்பிடுறோம். ஆல்ரெடி சுத்தியாச்சு. வீடியோ எடுக்கல. குரங்க குரங்க வீடியோ எடுக்கல. இப்போதான் எடுக்கறோம். என்ன டெலிவரி வாங்க போறீங்க? நான் வந்து வேஃபல் வாங்க போறேன். என்ன வேஃபல் வாங்க போறீங்க? இதெல்லாம் ரகசியம், சொல்றதுக்கு இல்ல. என்ன வேஃபல்? மாயில சொல்ல, அதென்ன காட்டுறது? வேஃபல் வித்து பனானா அண்ட் வெனிலா ஐஸ்கிரீம். அதே தான் வேணுமோ? நீ தான கேட்டது. நான் கேட்டேன். எனக்கு இது என்னன்னே தெரியாது. சோஷியல் சர்வீஸ். அச்சா, சோஷியல் சர்வீஸ். செல்ஃப் சர்வீஸ் இல்லை, செல்ஃப் சர்வீஸ் இல்லை, இது சோஷியல் சர்வீஸ். ஹோட்டல்ல அந்த செல்ஃப் சர்வீஸ் எழுதி வச்சிருப்பாங்கல்ல, அதை பார்த்துக்கிறது அப்படியே வந்துச்சு. அவ்வளவுதானா? ஒரே ஒரு வேஃபல் தானா? வேற ஏதாச்சும் வாங்கி தெரியா? உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஆச்சரிய கொண்டா மெனு கார்டு கொடு, அடுத்து பொறுக்குவோம். வேற ஏதாச்சும் வேணும் வாங்கிக்கடா. மாவனே மாட்டடா, என் பம்பர கட்ட மண்டையா. பிராந்தி ஒரு புள்ளு, பீரி ஒரு புள்ளு, பிரியாணி ஒரு புள்ளு, காடை ஒரு புள்ளு, கவுதா, ஆக மொத்தம் 10 புள்ளு. வந்து விட்டால் வசந்த சேனே. வாடா வண்டி பார்த்து ஓட்டணும். எங்கேயாவது போய் தள்ளு. ஏன்டா இங்க ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்க? ஸ்டாப் ஸ்டாப், இங்கே தான் கேட்டு அப்படி நெட்டாக போயிட்டே இருக்கிறேன். போ, ஓடு, 10 ரவுண்ட் அடி, ஓடு. தொப்பையாவது குறையுதான்னு பார்ப்போம். வாய்ப்பில்லை ராஜா. டேய், உன்னை பார்க்க கூட்டிட்டு வந்து எதுக்கு நினைக்கிற? போடா, வாக்கிங் போடா, 10 ரவுண்டு போடா. நோ சான்ஸ். இதுக்குதான் உன்னை கூட்டிட்டு வந்தேனா? தாத்தா வாங்க தாத்தா. காலு போன முட்டி சத்த தாத்தான் அப்படி உக்காந்துட்டு இருப்போம். எங்க போயிட்டான் டே தம்பி? எங்க ஒளிஞ்சிட்டு பாத்துட்டேன். குச்ச ஐஸ் வைக்க போறவங்கள ஒளிஞ்சிட்டு யாரு கூட ஐஸ் பாய் விளையாடா? இங்க தெரியுது, நல்லா தெரியுது. வா, இவனுக்கு வயசுக்கு தகுந்த சவகாசம் வந்து தொலையும். பத்து ரவுண்ட் அடி, ஓடணுண்டா, நடந்து போயிட்டு இருக்கிறேன். எத்தனை ரவுண்டு? நான் எப்படி மின்னல் மாதிரி ஓடுவோம் தெரியுமா? இன்னும் ஒரு ரவுண்ட, 10 ரவுண்ட் அடிக்க மாட்டேங்கிற நீ மாதிரி. வெறும் வாயில வாடகை சொல்ற, நான் பாத்துலடா. எங்க அப்பா சண்டேலி ஊட்டிய நீ வா, இல்லனா நாய் தூக்கிட்டு போயிரும். உங்களுக்கு ஒரு சவாலை கொடுக்கறேன். என்ன? இந்த மரத்துல ஏறிட்டினா உங்களுக்கு 5 ரூபாய். ஒரு பிச்சைக்காரன் பைய 10 பைசா தான் போட்டான். மரத்துல ஏறணுமா? இது குறை குட்டியாச்சே, வேகமா ஏறு. வா, போஸ் நல்லா குடு, போட்டோ எடுக்கறேன். ஓகே. ஆ குடு. நல்லா இல்ல? நல்லா குடுறா. வேற மாதிரியா? ஆ, கொடை கொடை இல்லாம குடு பார்க்கலாம். என்ன போஸ் இது கர்மம்? நல்லாவே இல்ல, நல்லா ரொமான்டிக்கா கூட.
விசேஷமா கொடுங்க. என்னது வேற நல்ல சீரி எடுத்தரையும் காட்டுவா. பின்னாடி வரலான்னு கூட தெரியும் பகவான், அது பாடு போயிட்டு இருக்குது. ஏதோ ஒரு பாட்டு பாடிட்டு இருந்தியே, பாட்டு பாடணும். பச்சி கொண்டு இப்பதான் தூரல் போட ஆரம்பிச்சிருக்குது. கொஞ்சம் நிறைய மழை வந்தா பச்சி சொல்லான்னு பார்த்தேன். மென்டல் மாதிரி புடிச்சு முடியல. இன்ன ஏன்டா முடிச்சிட்டு இருக்க? பஜ்ஜி சுடுவோமா? போடா சொல்லிட்டேன், போடா போடா. தூங்கு முஞ்சியே, பெட்டிக்குள்ள போன பாய் இங்கு வந்துட்டேன். வெரி குட், எல்லாரும் ஜோர் அவரத கை தட்டுங்க. இப்போ வந்து பஜ்ஜிக்கு நம்ம வந்து மாவு ஜலிச்சிக்கலாம். மாவு ஜலிச்சிட்டு பண்ணனும் அப்படினா அந்த பஜ்ஜி வந்து நல்லா சாஃப்ட்டா வரும். அதனால ஜலிச்சிரலாம். மே கம் இன். ரொம்ப நேரம் கத்திட்டு இருக்கான், கேட்டா போட்டு வச்சுக்கிறேன் வாடா பண்ணி தலையா. ஆமாடா, இந்த வாழைக்காய் நான் வாழைக்காயதான் வாழைக்காய் ஏலக்காய் வச்சு சொன்னி. ஒரு டூ டேஸ் ஆனதுனால லைட்டா அடி வாங்கி இருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்லை. இதை வந்து நம்ம ஒரே ஒரு வாழைக்காய் தான் இருக்கு. அதனால வந்து இத இப்படி பெருங்காய பொடி போட்டுக்கலாம். அசப் 40 டீஸ்பூன் சில்லி பவுடர், டீஸ்பூன் ரைஸ் ஃப்ளோர், ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில், ஒரு ஹாஃப் டீஸ்பூன் பட்டர். ஒன் செகண்ட் ஊத்தி பிரதர். கைங்க ஊத்தணுமா? மூக்கு பொடப்பா இருந்தா சில நேரத்தில் இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். கொஞ்சம் கை மூத்தி போடுறோம் வெந்துடும். ஊத்து டக்குன்னு ஊத்துது, கருவியே போயிட மாட்டேங்குது. மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணு, மிக்ஸ் கரோ. பீட்டர் 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 இல்லடா, அது விஸ்கு. விஸ்கு நல்லா திக்கீழே ஊத்து. தம்பி தம்பி நீ பேசாம இரு, பேசாம இரு. இந்தப்பா பேசாம தான் நான் நீ எதுவும் பண்ணாத. இதுதான் பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சி. இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா சோடா உப்பு போட போறோம். கால் டீஸ்பூன் சோடா உப்புகள் போட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அப்போதான் பஜ்ஜி புசு புசு புசுன்னு வரும். என்ன என்ன குடமுடமா ஊத்துது? குடமுடமா எங்க ஊத்துது? இருக்கிறதே 1 லிட்டர் தான். இப்படி 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 இந்த நார் இருக்கும்ல, வந்துச்சு. இந்த நாரை மட்டும் இப்படி எடுக்கணும். ஓகே, இப்படிதான் எடுப்பாங்க. ஓகே, என்ன சொல்றது? தம்பி வேகுண்டா இந்த திக்னஸ் கூட வேகாதா? இந்த நடிக்கிறது. அற்புதமா வருது.
குட்டி குட்டியா இருக்கு. டீ வைப்போமா பஜ்ஜிக்கு? அப்போ பெருசா கட் பண்ணி இருக்கிற இதுக்கு தான் கீர்த்தி வாண்ட எதையுமே கொடுக்குற. அப்பதான் நல்லா ஊத்தும். அரை டம்ளர் தண்ணி. பாலே ரொம்ப திக்கா இருக்கும், அதனால கொஞ்சமா தண்ணி ஊத்தினாதான் டீ டேஸ்டா வரும். இதுல என்ன இருக்கு தெரியுமா? ஐஸ்கிரீம். அப்படித்தான் நினைப்பீங்க. இதுல என்ன இருக்கு பாத்தியா? கருப்பு கருப்பா இருக்குது. இது வந்து சாக்லேட் ஐஸ்கிரீம் கிடையாது, இது வந்து டீ பவுடர். ஓகே. இது எங்க வாங்கணும்? அமேசான் கடையில கிடைக்குது. வாங்கணும். என்னடா முட்டாத்தமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. இந்த டீ தூளோட ஸ்பெஷல் என்ன தெரியுமா? இது வந்து டிமார்ட்ல அசாம் டீனு லூஸ்ல கிடைக்கும். ஒண்ணுமே லூஸ்ல வந்து வாங்குறட்டோம். எவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க. இப்போ தான ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போறோம். அதனால இது எப்படி இதுன்னு பார்க்கலாம். எவ்வளவு பண்ணலாம்? எப்பயும் கூட ரெண்டு டீக்கு ரெண்டு டீஸ்பூன் போடுவோம். த்ரீ ரோசஸ் அளவுக்கு கலர் இல்லையோ. நல்லா தான் வந்துருக்குது, வாசம் நல்லா தான் இருக்குது. ஓகே, டீ இப்போ வந்து ஃபில்டர் பண்ணிடலாம். பண்ணிட்டேன். எடுத்து இந்த மாதிரி பபிள்ஸ் வரணும், அப்பதான் அந்த டீ வந்து டேஸ்டா இருக்கும். தெரியுமா? பபிள்ஸ் வேணா, இது வேணா, எனக்கு பிடிச்சதா தான் பிடிக்கும். டீ வேணா வேணா வேணா. அத 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 ப்ளீஸ் 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 ப்ளீஸ். நல்லா இருக்கும். ஏ இல்ல, கொதிக்க கொதிக்க இருந்தா தான் டீ குடிப்போம். ஓகே, டீ ரெடி. பஜ்ஜி ரெடி. எங்கட்டு பஜ்ஜி ரெடி? நம்மளோட குட்டி பஜ்ஜி ரெடி. எங்க டீ ரெடி? பாயில் டீ மாதிரி இருக்குது டேஸ்ட். அமேசான் டீ கரெக்டா? அமேசான் டீ தான். என்ன டீ? அமேசான் இல்ல, அசாம் டீ. அசாம் டீ. ஓ, அத இப்படி கூட சொல்லலாமா? எப்படி இது நல்லா இருக்கு? சூப்பரா இருக்கு.